ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் வீடியோ போட்டு. ஸோ ரொம்ப பிஸியாக ஆகிட்டேன், அதனால தான் எந்த ஒரு பதியத்தை பற்றியும் நம்மளுக்கு சொல்லி கொடுக்காத ஒரு 2 வாரமாக வீடியோவே போடலங்க. ஸோ எத்தனை நண்பர்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் நம்ம சேனலில் கண்டினியூவாக வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோக்கள் அப்லோட் பண்ணிட்டுருக்கோன்னா, பதியத்தை பற்றி அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லா செடிகளையுமே, பூச்செடிகள்லேருந்து பறவை வகைகள், ஸோ மர வகைகள் வரைக்கும் எப்படி பதியம் போகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு வெளியில் தம்ப்னெயிலில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு சூப்பரான ஆர்னமெண்டல் பிளான்ட்டை எப்படி கட்டிங்ஸ் மூலமா வளர வைக்கிறது அப்படின்ட்டு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமா. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பொதுவாகவே நிறைய கம்பெனிஸில் பார்த்துருப்போம், நிறைய பேர் வீட்டில் கூட பார்த்துருக்கலாம், நிறைய செடிகள் வீட்டுக்குள்ளார வச்சு வளர்த்துட்ருப்பாங்க. சில செடிகள் பூக்கள் கொடுக்கும், சில செடிகள் இந்த மாதிரி க்ரீனிஷாக இருக்கும். பூக்கள் கொடுக்கறதும் அழகாக தான் இருக்கும், இந்த மாதிரி க்ரீனிஷாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எதுக்காக இதை வீட்டுக்குள்ளார வளர்க்குறோம்? ஸோ பொதுவாகவே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று, செடிகள் வந்து நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்கும் அப்படின்ட்டு. ஸோ இது தாங்க மெயின். இருக்கிற காசு எல்லாமே நம்ம மாசுபடுத்தி அதை சுவாசிக்கவே முடியாத அளவுக்கு நம்ம மாற்றிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா, ஆர்னமெண்டல் பிளான்ட்னு ஒன்று நம்ம வீட்டுக்குள்ளாரே வளர்த்து, ஸோ நமக்கு வீட்டில் இருக்கும்போது ஆக்சிஜன் தேவையான ஆக்சிஜனை அந்த பிளான்ட் மூலிமா நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஒரு வழிமுறை எல்லா ஆர்னமெண்டல் பிளான்ட்டுக்குமே நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய கட்டிங்ஸ் மெத்தடுங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டாப் டு பாட்டம் சூப்பராக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். இந்த மாதிரி ஆர்னமெண்டல் பிளான்ட் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிட்டு வந்து நடவு செஞ்சுருங்க. இல்லை உங்கள் வீட்டில், பக்கத்து வீட்டில் இருந்தாலும், ரிலேஷன் வீட்டில் இருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு கட்டிங்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த செடியில் மட்டும்தான் இதை பண்ணணுமா? ஆர்னமெண்டல் பிளான்ட், ஸோ எல்லாத்துலேயுமே கட்டிங்ஸ் மெத்தடை ஃபாலோ பண்ணலாங்க. நீங்கள் எடுக்கிற கட்டிங்ஸ் ஒரு 15 சென்டிமீட்டர் மட்டும் இருந்தால் போதும், அதுக்கு கீழே இருக்கிற எல்லா கிளைகளையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. வெறும் பார்க்குறதுக்கு அந்த ஸ்டெம் மட்டும் இருந்தால் போதும். ரொம்ப தடிமனாக எடுக்கணுமா? நீங்கள் எவ்வளோ தடிமனாலும் எடுக்கலாம், ஒரு சின்ன ஒரு சைஸு கூட எடுக்கலாம். மண்கலவை பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, செம்மண் கலவை, அது கூட ஒரு கொஞ்சம் கோகோபிட் மிக்ஸ் பண்ணிக்கங்க. வெறும் செம்மண் மட்டும் எடுத்தனா என்ன ஆகுனா, ஈரப்பதம் இல்லாதனால நல்லா கெட்டியாக காஞ்சி போயிடும். நம்ம எடுத்திருக்க பாட்டோ இல்லது யூசன்த்ரோ டம்ளர் எதுவாக இருந்தாலும் ஹோல்ஸ் கண்டிப்பாக இருந்தாகணும். கண்டிப்பாக கட்டிங்ஸ்னு வைக்கும்போது அதில் ஹோல்ஸ் இருந்தே ஆகணுங்க. இல்லைனா என்ன ஆகுனா, அது மேலே ஊற்றுற தண்ணி நம்மளுக்கு ட்ரைனேஜ் ஆகாமல் இருந்துச்சுன்னா வேரைகள் நோய் வந்து வைக்கிற கட்டிங்ஸ் எல்லாமே இறந்து போயிடும். இதுக்கப்புறம் எந்த ஒரு கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் சும்மா அதில் நடவு செஞ்சுருங்க. இது செய்யறதுக்கு நம்மளுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட போதாதுங்க. கட்டிங்ஸை கட் பண்ண போகிறோம், ஏதோ ஒரு யூஸ் அண்ட் த்ரோ டம்ளரில் நீங்கள் என்ன சாயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், கார்டன் சாயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், வெறும் மணல் கூட யூஸ் பண்ணலாங்க, சூப்பராக வேர் உருவாகும். நம்ம மொத்தம் இப்போ 2 யூஸ் பண்ணியிருக்கோம், 2 கட்டிங்ஸை வந்து ரெடி பண்ணுறோம். கட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்லாண்ட் கட்டுன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் சாயவாக கொடுக்கணும், ஏன்னா அதிகமான வேர்கள் அந்த இடத்துல தான் உற்பத்தி ஆகும். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ஒரு நேரான இடத்துல எடுத்துமே வச்சு தண்ணி மட்டும் ஊற்றி விடுங்க. நீங்கள் கவர் பண்ண தேவையில்லை, வெயிலில் மட்டும் வைக்காமல் இருந்தால் போதும். உங்கள் வீட்டில் இருந்த சன்னல் இருந்துச்சுன்னா அந்த சன்னலமாக எடுத்து இந்த கட்டிங்ஸ் வச்சு விட்டுடுங்க. வீட்டுக்குள்ளார தான் நம்ம சன்னலாண்ட, கார்டன் இருந்துச்சுன்னா உங்கள் கார்டன்லேயே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி ட்ரைனேஜ் ஆகணும், அதாவது அந்த ஈரப்பதம் மேலே இருக்கிறது எல்லாமே கீழே இறங்கணும். ரொம்ப சிம்பிள் மெத்தடு. ஒரு 5 நிமிஷத்தில் இந்த செடி போய்ட்டு நீங்கள் நர்சரியில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 20 ரூபாய்க்கு கம்மியாக கொடுக்க மாட்டாங்க. இப்போ 40 ரூபாவை நான் உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுத்தாச்சு. ரிசல்ட்டை பார்க்கலாமா? எப்போவுமே நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டோடு கண்டிப்பாக வரும் ஒவ்வொரு வீடியோ பதிவுக்கும். ரிசல்ட்டு இல்லை அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட்டை இன்னொரு வீடியோவில் வச்சு நாங்கள் அட்டாச் பண்ணிடுவோம். இது வந்து உங்களுக்காகவே நான் ரெடி பண்ணி ஆல்ரெடி வச்சாச்சு. கண்டிப்பாக ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடியோ போடுறோன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 45 நாள்லேருந்து 50 நாள் ஆகும் ஒரு ரிசல்ட்டு கொடுக்கறதுக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான், பொறுமையாக தான் போடுவோம். ஸோ எல்லாருமே நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு பாட்டில் கூட ஒரு 10 கட்டிங்ஸ் கூட நீங்கள் ரெடி பண்ணி வைக்கலாங்க.
ஸோ ரெடி பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே பிடுங்கி எடுக்கக்கூடாது. நிறைய தப்பு என்னென்னா, ஒரு செடியை அப்படியே பிடுங்கி எடுக்கிறது தான். ஸோ பிடுங்குனா வராது, ஏன்னா வேர்கள் புதுசாக உற்பத்தி ஆகியிருக்கும். நீங்கள் பிடுங்கி எடுக்கும்போது அந்த புது வேர் மொத்தமே அங்கேயே அருந்துடுங்க. அதனால் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி அந்த மண் கலவையை ஈரப்பதப்படுத்துங்க. ஸோ தண்ணியில் நல்லா ஊறுனதுக்கப்புறம் எக்ஸஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா அதை எடுத்து வெளியில் ஊற்றி விட்டுட்டு இப்போ நம்ம அந்த பாட்டை தட்டி வெளியே எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி அடிபாகத்தில் தட்டி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி மண்கலவை எல்லாம் வெளியே வந்துடும். பார்க்கும்போதே தெரியும் கண்டிப்பாக ரிசல்ட் கொடுத்தாச்சு அப்படின்ட்டு. ஸோ அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க ரிசல்ட்டுக்காகவே, இந்த ரிசல்ட் கொடுத்ததுக்காகவே அப்படி போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ மட்டும் இல்லை, இதை விட சூப்பரான பெட்டரான வீடியோ பூச்செடிகள் பழச்செடிகள் எல்லாமே ஒட்டு போடுறது நம்ம சேனலில் இருக்குங்க. டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்துங்க. எவ்வளோ வேர்கள் உற்பத்தி ஆகியிருக்குன்னு பாருங்களேன். ஒரு சின்ன ஒரு கட்டிங்ஸு, நான் சொன்னேன் அந்த கட் பண்ண பொசிஷனில் எவ்வளோ வேர்கள் உற்பத்தி ஆகியிருக்குன்ட்டு. ரெண்டு, இங்கே ஒரு மூணு இருக்குதுன்னு நினைக்கிறேன், மூணு நாலு அஞ்சு கட்டிங்ஸை நான் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த அஞ்சு கட்டிங்ஸை நீங்கள் போய்ட்டு கடையில் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு செடி 20 ரூபானாலும் 100 ரூபாய் நான் மிச்சப்படுத்தி உங்களுக்கு கொடுத்தாச்சு. இதனால் நர்சரி பாதிப்பாகுமா? ஒன்றும் ஆகாதுங்க. ஸோ அது அவங்களோட பிஸ்னஸை பார்க்குறாங்க, நம்ம வாங்க முடியலன்றவங்க நம்மளே உற்பத்தி பண்ணிக்க போகிறோம். எவ்வளோ அழகாக எவ்வளோ வேர்கள் உற்பத்தி ஆகியிருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த ஒரு மெத்தட் தெரியாமல் நிறைய நண்பர்கள் என்ன பண்ணுறேன்னா வெளியில் போய்ட்டு அவசரப்பட்டு வாங்கிட்டு வரும். ஸோ அவசரம்னு இல்லை, நம்மளுக்கு ஒரு செடியை வேணும்னா ஸோ எப்படிலாம் உற்பத்தி பண்ணணும், ஸோ அதுக்காக இந்த பசுமை தோட்டக்கலை சேனலில் சொல்லிகிட்ருக்காங்க. நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி தெரியாத நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடும் தெரிஞ்சுக்கலாம். இந்த செடிகளை வாரத்துக்கு ஒரு முறை தண்ணி ஊற்றினா மட்டும் போதும், வீட்டுக்குள்ளார வச்சு வளர்க்கலாம். ஸோ இது குழந்தைங்கள் இருக்கும்போது ஏதாச்சும் ஆகுமா, ஆர்னமெண்டல் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் எதுவுமே ஆகாது. ஸோ அதுக்குன்னு தனியாக ஆர்னமெண்டல் பிளான்ட் இருக்குது. ஸோ டேஞ்சராக இருக்கிறது, அதுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ பதிவு போடுறோம். ஸோ இந்த ஒரு பிளான்ஸால் யாருக்குமே எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அண்டு மண்கலவை பொறுத்த வரைக்கும் நல்லா கோகோ பீட், வெர்மி கம்போஸ்ட், ரெட் சாயில் எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்க மாதிரி எடுத்துங்க. லைட்டாக கொஞ்சம் பள்ளம் எடுத்து அதுக்குள்ளார ஒரு செடியை மட்டும் நடவு செஞ்சுருங்க. இப்போ பாருங்கள், ஒரு நர்சரியில் ஒரு பாட்டில் இன்டோர் பிளான்ஸை நம்ம எப்படி வாங்கிட்டு வரோமோ அந்த ஷேப்புக்கு அந்த ஸ்ட்ரக்சருக்கு அழகாக கொண்டு போயாச்சு. இதை என்ன பண்ணலான்னா, ஒரு 2 வாரத்துக்கு தண்ணி ஊற்றி நயல்லையே வச்சுட்டு இருந்தோம்னா நம்மளோட செடிகள் வளர ஆரம்பிச்சிடும். சூப்பராக ஒரு இந்த பாட்டில் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா 200 ரூபாய்க்கு சேல் பண்ணுவாங்க. நான் மிச்சப்படுத்தி உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சொன்ன மாதிரி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸோ ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சூப்பரான டிப்ஸோடு வரேன். தேங்க்யூ, பாய் பாய். பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.